ஸோ வணக்கம். திஸ் ஃபார் கிளாஸ் 11 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸசைஸ் 11.5. எக்ஸசைஸ் 11.5 கொஸ்டின் நம்பர் 2. த ப்ராபபிலிட்டி தட் மிஸ்டர் க்யூ ஹிட்ஸ் எ டார்கெட் அட் எனி ட்ரையல் இஸ் 1/4. ஹிட் அப்படிங்கிறப்போ சக்ஸஸ் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். எந்த ப்ராபபிலிட்டியை கொடுத்துருக்கோ அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா ஹிட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு, ஸோ இட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ வாட் வில் பி க்யூ? க்யூ ஈக்குவல் டு 3/4. இப்படி டைரெக்டாகவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா 12th லெவலில் நம்ம 1 - 1/4 இப்படியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக 3/4 எழுதிக்கலாம். சப்போஸ் ஹீ ட்ரைஸ் அட் த டார்கெட் 10 டைம்ஸ். இந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதுதான் கண்டிப்பாக என் வேல்யூ. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஹீ ஹிட்ஸ் த டார்கெட் எக்ஸாக்ட்லி 4 டைம்ஸ், 4 டைம். அப்போ என்னோடய வேல்யூ எவ்வளவு? என் ஈக்குவல் டு 4. அட்லீஸ்ட் 1 டைம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் அப்படின்னாவே அதனுடைய ஃபார்முலா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா, அட்மோஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அட்மோஸ்ட், அட்லீஸ்ட் இட் மீன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ யூஸிங் திஸ் சொல்யூஷன் கிவன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த டார்கெட் தட் இஸ் பி ஈக்குவல் டு 1/4, தேர் ஃபோர் க்யூ ஈக்குவல் டு 3/4. ஃபார்முலா என்ன? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் என்சிஎஸ் பி பவர் எஸ் க்யூ பவர் என் மைனஸ் எஸ் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, etc. n. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ என்ன? நான் மாற்றி சொல்லிட்டேன், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ தான் 4. எக்ஸோட வேல்யூ 4, அதே மாதிரி அடுத்ததுக்கும் வரும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்சிஎக்ஸ் என் வந்து 10. ஸோ 10 CX தென் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் 10 - 4. இங்கே இருக்கிறதா இந்த 10-ம் 4-ம் இந்த ஸ்டெப்பில் வரும். ஸோ ஈக்குவல் டு 10 C 4 எப்படி எழுதலாம்? 10 × 9 × 8 × 7 / 4 × 3 × 2 × 1. அப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 10 × 3 = 30, தென் 210. இது அடுத்த ஸ்டெப்பில் 210. தென் திஸ் இஸ் 1/4 பவர் 4. இங்கே 3/4, இங்கே பவர் 6. இங்கே 4 பவர் 4 இருக்குது, இங்கே 4 பவர் 6 இருக்குது. ஸோ கம்பைண்டாக எழுதிக்கலாம். ஸோ 3 பவர் 6 / 4 பவர் 10. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் அட்லீஸ்ட் 1 டைம். ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா எப்போ தான் ஃபார்முலா சொன்னோம்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. 1 டைம் அப்படின்னு இருக்கிறனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இதுக்கும் உரிய ஃபார்முலா என்னென்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் எழுதுகிறப்போ 1 - p(x) < 1. இந்த இடத்துல ஈக்குவல் டு வராது. திஸ் இஸ் ஃபார்முலா, பிகினிங்லேயே இந்த ஃபார்முலா வந்து நமக்கு இருக்குது. ஃபார்முலா இங்கே ப்ராக்கெட் எழுதியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 - p(x) < 1 அப்படின்னா என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 0. ஏன்னா பிகினிங்லேயே வந்து எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, etc. n போட்டிருக்கோம். ஸோ யூ கேன் கன்சிடர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1 - ஃபார்முலா என்ன? என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 0-னு சப்டிட் பண்ணு. ஹியர் வாட் இஸ் என்? என் வந்து 10. ஸோ 10 C 0 தென் பி பவர் 0 க்யூ பவர் என் மைனஸ் 0. 10 C 0 இஸ் நத்திங் பட் 1. ஹியர் எனிதிங் பவர் 0 1, தென் 3/4 whole power 10 ஈக்குவல் டு 1 - 3/4 whole power 10. So this is the answer for it.